ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. யாரை பற்றி அப்படின்னா நம்மளோட விசித்ரா மேடம் பற்றி. எஸ், என்ன கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட பவா செல்லத்துறை சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கன்ஃபெஷன் ரூமுக்கு போயிட்டு, இங்கே பாருங்கள் சார், இங்கே விசித்ரா மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்களையா, அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கொஞ்சம் சரியில்லை, அவங்க சமைக்கிறாங்க ஓகே சூப்பராக சமைக்கிறாங்க, எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் வந்து சமைக்கிற இடத்த விட தாண்டி வெளியே வரவே மாட்டாங்க. அந்த ஸ்மால் ஹவுஸ்லேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அங்கேயுமே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த கிச்சன் ஏரியாவுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக வரும்போது அவங்களாம் பிடிச்சி தள்ளி விட்றாங்க, நீங்களாம் இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் வந்து சமைக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போது டீ செஞ்சுருக்காங்கன்னா இல்லை எங்களுக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், காஃபினா அதெல்லாம் முடியாது டீ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஆணவமாக ரொம்பவே டாமினண்ட்டிங்காக பேசுகிறாங்க. இதை கொஞ்சம் நீங்கள் எதனா சொல்லி அவங்கள மாற்றிக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு பவா சொல்லித்துறை சார் வைக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரியே அவர் கிட்டத்தட்ட அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ஜோவிகாவை பிடிச்சி திட்டி விட்டாங்க அந்த ஸ்டடிஸ் ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் நிக்சனை பிடிச்சி அவங்க சமையல் ரீதியாக திட்டி விட்டாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே திட்டி திட்டி எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுந்துட்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம ஜோவிகா கிட்ட அவங்க எதுக்கு இப்படி திட்டினாங்க, திடீர்னு எதுக்கு அவங்க ஸ்டடீஸை பற்றி பேசி அவங்க கிட்ட வந்து வம்பு கிழித்தாங்க அப்படின்றது தெரியல. ஸோ விசித்ரா மேடம் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நாளைக்கு தீர்வு கிடச்சிடும், கமல்ஹாசன் சார் வந்தால் தான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், இது வரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.